Hello friends, welcome to Malathi Samayal Studio. நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம புளிச்ச கீரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை புளிக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இது கோங்குரான்னு சொன்னாதான் தெரியும். நான் இன்னைக்கு ஒரு கட்டு புளிச்ச கீரை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். இப்போ இந்த புளிச்ச கீரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அகலமான பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச கீரையை இந்த சுடு தண்ணியில் சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், சுடு தண்ணியில் சேர்த்ததுமே கீரை வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த கீரை வந்து நல்லா வேகணும். ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சுட்டு ஒரு 7 to 8 minutes வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. கீரை நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இது மாதிரி தண்ணி வந்து இது மாதிரி நுரைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், கீரை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே இன்னொரு 1 minute வந்து வேகட்டும். இந்த கீரை நல்லா வேகலைன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். கீரை ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு பவுலில் ஒரு 10 to 15 பல் பூண்டுக்கு எடுத்திருக்கேன். இந்த கீரையில் தோலோடவே பூண்டு சேர்ப்பாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். அது உங்களோட இஷ்டம், நீங்கள் தோலோடவும் சேர்த்துக்கலாம், தோல் இல்லாமையும் சேர்த்துக்கலாம். பூண்டை இது மாதிரி ஒரு சின்ன உரலில் வந்து சேர்த்துக்கிறேன். எல்லா பூண்டையும் சேர்த்துட்டு இந்த பூண்டை நல்லா 1 or 2 நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாலாக இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மாதிரி இடித்து எடுத்தால் போதும். இப்போ இதை எடுத்து இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 4 to 5 tablespoons அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நான் ஒரு 8 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வந்து கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்கேன். பட் இந்த புளிப்பு டேஸ்ட்டு கூட இந்த காரம் வந்து சாப்பிடும்போது கரெக்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வறுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம். நீட்டு மிளகாய், குண்டு மிளகாய், எந்த மிளகாய் வேணால் சேர்த்துக்கோங்க நீங்கள். அடுத்து இதே எண்ணெயிலே நம்ம இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக மாறுற வரை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு சேர்த்ததுமே ரொம்ப வாசமாக இருக்கும். நல்லா இது மாதிரி பொன்னிறமாக மாறணும், அதுவரை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த பூண்டையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த எண்ணெயை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம தாளிக்கும் போது இதே எண்ணெயை யூஸ் பண்ணோம்னா சாப்பிடும்போது ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் கீரை. மிக்ஸி ஜாரில் 1/2 teaspoon கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம வறுத்து வச்ச மிளகாவும் பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் போதும். அடுத்து இதில் நம்ம ஆற வச்ச கீரையை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மண் சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் மண் சட்டியில் கூட இதை சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். இல்லாதவங்க இது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கணும். நம்ம இந்த கீரையில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே வெறுமனே அரைச்சாலே போதும். இப்போ கீரை நல்லா அரைப்பட்டு நல்லா ஒரு சூப்பராக வந்துருச்சு. அழிச்சிக்கலாம். ஒரு வாணல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் நம்ம கடுகு மிளகாய் வறுத்து வச்சுருந்தாலும் அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 teaspoon கடுகு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 teaspoon சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 வரமிளகாய் 2 உடச்சி சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ இதில் 1 teaspoon அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம்.
இந்த ரெசிபிக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், அப்போ ரொம்ப நல்லாவே இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சும்மா 2 கிளறு கிளறிட்டு இமீடியட்டாக நம்ம அரைச்சி வச்ச கீரையை சேர்த்துடலாம். கீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய புளிச்ச கீரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த பூண்டு மிளகாலாம் வறுத்த எண்ணெயிலே தாளிச்சிருக்கிறதால ரொம்ப வாசமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.